இந்த விண்வெளி பயணத்தில் சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கி அதிலிருந்து நடைவண்டி என்று சொல்லக்கூடிய ரோவர் வெளிக்கிளம்பி இப்போது சந்திரனில் நடந்து கொண்டிருக்கிறது. இது பூமியின் கணக்குக்கு 14 நாட்கள் அங்கே நடந்து சந்திரனின் தரையில் நடந்து வேலை செய்யும். இந்த பூமியினுடைய காலம் வேறு, சந்திரனுடைய காலம் வேறு. இப்போது நாம் ரோவர் அனுப்பிச்சிருக்கக்கூடிய நேரம், அது தரையிறங்கிய நேரம் என்பது சந்திரனில் பகல் நேரம், டே டைம். இந்த பகல் வந்து அங்கே 14 நாள் இருக்கும். அதன் பிறகு அங்கே சந்திரனில் இரவு வந்துவிடும். இரவு வந்தாச்சுன்னு சொன்னால் வெப்பநிலை மிக 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 மோசமாக கீழே போயிடும். -200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அப்போ இந்த சோலார் பேனல்கள் இதெல்லாம் இயங்காமல் போய்விடும். எனவே சந்திரனில் தென்துருவத்தில் சூரிய ஒளி படுகிற அந்த பகல் நேரத்தில், அது பூமி கணக்குக்கு 14 நாள், இந்த 14 நாளைக்குள்ள அந்த நடைவண்டி, பிரக்ஞான் நடைவண்டி தன்னுடைய ஆய்வை முடிக்கணும். அதான் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அது நடப்பதற்கான ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம். சந்திரனின் தரையில் நடந்து நடந்து அங்கே அடியில் இருக்கக்கூடிய மண், அதாவது சப் சர்ஃபேஸ் டெப்ரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மண் தூசி போன்றவற்றை எடுத்து அங்கேயே ஆய்வு செய்வது, மண்ணை எள்ளி கொண்டு வந்து பூமிக்கு கொண்டு வந்து அங்கே உள்ள ஆராய்ச்சி கூடத்தில் ஆய்வு செய்வதல்ல, அங்கேயே அந்த இடத்திலேயே அந்த சூழலை வைத்துக்கொண்டே ஆய்வு செய்வது, இந்த இன்சிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நிலாவிலே பிரக்ஞான் நடைவண்டி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மூன் மிஷன் மிகச் சிறப்பாக வெற்றியடைந்திருக்கிறது. உலகிலேயே முதல் முதலாக 800 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த பூமியில் இந்தியர்களாகிய 140 கோடி மக்களாகிய நாம் நிலவில் தென்துருவத்தில் முதல் முதலாக தரையிறங்கி இருக்கிறோம். தென்துருவத்தில் இறங்குவது என்ன அடிப்படையில் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு துருவப்பகுதி, ஒரு கோளத்தினுடைய துருவப்பகுதின்னு சொல்லும்போது அங்கு அதிகமான வெப்பம் இல்லாமல் இருக்கும். மற்ற நாடுகள்லாம் சந்திரனுக்கு போனாங்க, தரை இறங்கினாங்க, ஆனால் அது எதுவும் தென்பகுதி இல்லை, மிக வெளிச்சமாக இருக்கக்கூடிய நடுமுத்தியில் இருக்கக்கூடிய பகுதி போன்ற இடங்களுக்கு தான் போனாங்க. இஸ்ரேல் போன்ற நாடுகள் கூட அங்கே விண்கலம் அனுப்பி தோல்வியடைந்தது. லூனா 25 என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய விண்கலமும் இப்போ தோல்வியடைந்ததை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவானது தென்துருவத்தில் முதல் முதல்ல இறங்கியிருக்கும். இந்த தென்துருவத்தினுடைய அந்த லாபம் என்னன்னு சொன்னால், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உண்டாச்சு, சூரிய குடும்பம், பூமி, இதெல்லாம் பூமியிலிருந்து சிதறின ஒரு துண்டு தான் சந்திரனாக இருக்கக்கூடும். எனவே அன்றைக்கு ஆரம்ப கால சந்திரன் எப்படி இருந்ததோ அதில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதி தென்துருவம். மத்திய பகுதி, வடபகுதியெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதிகமான வெப்பம் விழக்கூடிய பகுதி. எனவே வெப்பம் இருந்தால் பொருள் வந்து மாறுதல் அடையும். எனவே ஆரம்பகால சந்திரன் என்பது தென்துருவத்திலையும், மாற்றம் அடைந்த சந்திரன் என்பது மற்ற பகுதியிலும் இருப்பதனால ஆரம்பகால சந்திரனை நமக்கு ஆய்வு பண்ணுகிற போது இந்த சூரிய குடும்பத்தின் ஆரிஜின் தோற்றம், பூமியினுடைய தோற்றம், சந்திரனுடைய தோற்றம் என்பதெல்லாம் உண்மையான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். இது நம்பர் 1. இன்னொன்று, இங்கு வெப்பம் இல்லைன்னு நம்ம சொன்னோம், அதாவது பெர்மனண்டா நிரந்தர நிழல் பிரதேசம் இந்த தென்துருவ பகுதியில் இருக்கு. சந்திரன் வந்து கவிஞர்கள் வர்ணிக்கும்படியாக அந்த மிக மென்மையா பளபளப்பெல்லாம் இல்லை, மேடும் பள்ளமும் குண்டும் குழியுமா தான் இருக்குது. அதில் சில பள்ளங்கள் ரொம்ப அதிகமான ஆழத்தில் இருக்கும். இப்போ அங்கெல்லாம் சூரிய வெளிச்சம் படாமல் எவ்வளோ காலம் படாமல் இருக்குதுன்னு சொன்னால், 1000கணக்கான ஆண்டுகளாக, 1000கணக்கான ஆண்டுகளாக அங்கு வெளிச்சம் படாததுனால நிரந்தரமான நிழல் பிரதேசமாக இருக்கு. இப்போ அங்கே ஆய்வு பண்ணுகிற போது ஆரம்பகால சந்திரன் பற்றிய தகவல் கிடைக்கும். இன்றைக்கு சந்திரனில் வளிமண்டலம் கிடையாது, அட்மாஸ்பியர் கிடையாது. இப்போ பூமிக்கு ஒரு வளிமண்டலம் இருக்கு இல்லையா, நம்முடைய வளிமண்டலத்தில் நைட்ரஜன், ஆக்சிஜன், மற்ற வாயுக்கள்லாம் இருக்குது. இந்த வளிமண்டலம் ஒரு கனத்த போர்வை மாதிரி நம்ம பூமியை பாதுகாக்குது. சூரியனில் இருந்து வரக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள், வெப்பக்கதிர்கள் நம்மை பாதிக்க முடியாத அளவுக்கு இந்த வளிமண்டலம் நம்ம பாதுகாக்குது.
சந்திரன்ல வளிமண்டலம் கிடையாது. எனவே நேரடியாக சூரிய வெப்பம் தங்கு தடைகள் நாம அங்க வந்து சேரும். அதுல தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிரியக்கமும் இருக்கும். இதெல்லாம் பற்றி ஆராயணும். ரெண்டாவது, பூமியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. பூகம்பம்னு சொல்றோம், எர்த்குவேக்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். இப்போ இந்தோனேசியா, ஜாவா, சுமத்ரா அந்த மாதிரி பகுதிகள்லாம் அடிக்கடி நிலநடுக்கத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளாக அது இருக்கு. இப்போ சந்திரன்ல பூமியை போலவே நிலநடுக்கம், அதாவது பூகம்பம், பூகம்பம்னு சொன்னா அங்க மூன் குவாக்னு சொல்லணும். பூமியில எர்த்குவேக்னு சொல்றோம், அங்க மூன் குவாக் அல்ல லூனார் குவாக், அது மாதிரியான அந்த நிலநடுக்கம் சந்திரனில் ஏற்படுமா, அதை நம்ம ஆராய வேண்டியிருக்கு. சந்திரனுடைய அமைப்பு, அதனுடைய டிசைன், அதனுடைய ஸ்ட்ரக்சர், இதை பற்றி தெரியாம நாம் எப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் நமக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதான் மனித குலத்துக்கு ஒரு திட்டம் இருக்கு. எதிர்காலத்தில் மனிதர்கள் சந்திரனில் குடியேறுவதற்கான ஒரு சூழல் இருக்கு. அப்போ சந்திரனில் பூகம்பம் வந்தால் என்ன செய்யறது? இப்போ நம்ம பூமியை பொறுத்த மட்டும் பிளேட்டு டெக்டானிக் தியரின்னு ஒன்று வச்சிருக்கோம். கண்டத்திட்டு, கண்டத்திட்டுகள் நகருகிற போது அந்த உராய்வுனால நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு நம்ம ஒரு தியரி வச்சிருக்கோம். சந்திரனை பொறுத்த மட்டும் இதுவரைக்கும் நம்மகிட்ட எந்த தியரியும் கிடையாது. எனவே அங்கே எப்படி இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஆய்வு பண்ணுறோம். தண்ணீர் உறைந்த நிலையில் இருக்கு. தென்துருவத்தில் சந்திரனுடைய பல்வேறு பள்ளங்களில் தண்ணீரானது உறைந்த நிலையில் இருக்கு. உறைந்த நிலைன்னு சொன்னால் இந்த ஃப்ரிட்ஜில் நம்ம தண்ணியை வச்சு ஐஸாக மாத்திரம், அப்படி அல்ல. அது பூமிக்கு அடியில் பெர்மோஃப்ராஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த உறைந்த பனி, அது வேறு சில தனிமங்களோடு சேர்ந்து அதனுடைய கூட்டுப்பொருளாக மாற்றமடைந்து அதனுடைய மூலக்கூறுகள் அங்கே இருக்கின்றன. எங்கே? தென் துருவத்தில். ஏன்னா அதை பற்றி ஆராய்ச்சி தேவைப்படுது. அடுத்தபடியாக சந்திரனில் வளிமண்டலம் இன்றைக்கு இல்லை, ஒரு காலத்தில் இருந்திருக்க கூடும் அல்லவா? இந்த வளிமண்டலம் எப்படி வருது, எப்படி இல்லாமல் போகுதுன்னு சொன்னால், இந்த பூமியினுடைய மேல்பரப்புக்கு ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கு, தப்பித்து செல்லும் திசை வேகம். அந்த வேகத்துக்கு மேலே வாயுக்கள் வந்தாச்சுன்னு சொன்னால், வாயுக்களுடைய வேகம் வந்தாச்சுன்னா அது பூமியினுடைய மேல்பரப்பை விட்டு வெளியே போயிடும். நான் சொன்ன பாருங்க, ஆக்சிஜன், ஆக்சிஜனானது பூமியினுடைய எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமான வேகத்தில் போயாச்சுன்னா எந்த ஆக்சிஜனும் நம்முடைய அட்மாஸ்பியரில் இருக்காது. அப்போ நம்ம மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட வேண்டியது வரும். அதே மாதிரி சந்திரனில் ஒரு காலத்தில் அந்த வளிமண்டலம் இருந்தது, அது பிற்பாடு இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு என்ன காரணம், அதையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த மண்ணின் தன்மை இருக்கு பாருங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இப்போ கண்டக்டிவிட்டின்னா கடத்தும் தன்மை. இப்போ மின்சாரத்தை கடத்துறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? காப்பர் ஒயரை பயன்படுத்துகிறோம், அலுமினியம் ஒயரை பயன்படுத்துகிறோம். இன்னும் அதே மாதிரி வெப்பத்தை கடத்தக்கூடிய பொருள் இருக்கு. அது இந்த வெப்பத்தை கடத்தக்கூடிய பொருள்னு சொன்னால் நம்ம உலோகங்கள்லாம் வெப்பத்தை கடத்தும். இந்த காப்பர் பாட்டம் குக்கர் என்றெல்லாம் சொல்லி அந்த கடைகளில் விற்பனை செய்வாங்க. ஏன்னா காப்பர் பாட்டம்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரம் வந்து சூடாகும் என்பதனால. அதே மாதிரி அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய வெப்பம் கடத்தும் திறன் சந்திரனுடைய மண்ணுக்கு எவ்வளவு இருக்கு என்பதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம். இதை ஆய்வு செய்வதற்கு லேண்டர்ல கருவி வச்சிருக்கோம், ரோவர்ல பிரஜ்ஞான்ல கருவி வச்சிருக்கோம். இந்த கருவிகள் தங்களுடைய ஆய்வு வேலையை இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் நடத்தி கொண்டிருக்கின்றன. இது வரவேற்கக்கூடிய விஷயம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.